கருணாநிதி கல்லறையிலும் அரசியலா? கருணாநிதி பிறந்த நாள்னு சொல்லி, அதாவது நூற்றாண்டு விழான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து அவருடைய கல்லறைக்கு மலர் தூவ போனாரு. அந்த மலர் தூவும் போது அங்கேயும் ஒரு சின்ன அரசியலை பார்க்க முடிஞ்சிச்சு. அங்க வந்து டிஆர் பாலு, நம்ம துரைமுருகன் அவர்கள் ரெண்டு பேரும் அவருடைய ஸ்டாலின் பின்னால போகும்போது துரைமுருகனை முந்தி கொண்டு டிஆர் பாலு முன்னால போனதாகவும், அப்படி போகும்போது துரைமுருகன் இது டிஆர் பாலு வந்து முதல்வருக்கு அடுத்த நிலையில அந்த மலர் தூவுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தன்னை வந்து புறக்கணிச்சிட்டு முன்னால போன டிஆர் பாலுக்கு சைகையின் மூலம் பின்னால வா அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாரு மூத்த அமைச்சர் அப்படின்ற சொல்லக்கூடிய துரைமுருகன். அவர் உண்மையிலே மூத்த அமைச்சர் தான். அவருக்கு வயது வந்து 85 வயது ஆயிடுச்சு. 10 முறை இங்க எம்எல்ஏவா இருந்துட்டேன், 10 முறை அமைச்சரா இருந்துட்டேன், அப்பா கிட்ட இருந்துட்டேன், உன்கிட்ட இருந்துட்டேன், உன் பேரங்கிட்ட உன் பிள்ளைகிட்ட இருக்க போறேன், நான் முடிஞ்சா பேரங்கிட்ட கூட இருப்பேன்னு சொல்லி கருணாநிதி கல்லற மாதிரி எனக்கு ஒரு கல்லறையை கட்டு, அதுல கோபாலபுரத்து அடிமைன்னு எழுதி வை அப்படின்னு கூட ரொம்ப உணர்ச்சி பரவசப்பட்டது. கோபாலபுரத்து விசுவாசியா? எது விசுவாசம், அடிமைத்தனமா? 10 வருஷமா ஒரே குடும்பத்துல ஒரு நாட்டை ஆள்றான், அவனுக்கு அடுத்து வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது இது என்ன மன்னராட்சியை விட கொடுமையான இதா இருக்க? மன்னராட்சியிலேயாவது சில வந்து சண்டை சச்சரவு வந்து ஆட்சியை பிடிப்பானுங்க. ஆனா இது வேலூர்னா கோட்டை எந்துன்றான் ஒருத்தன், விழுப்புரம்னா எந்துன்றான் ஒருத்தன், என்னடானா திருச்சினா எந்துன்றான், மதுரைனா ஒருத்தன் எந்துன்றான். இப்படி ஒரு ஊருக்கு இவனுங்க ஒரு குறுநில மன்னர் போல ஆட்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு கல்லறைக்கு வரும்போது எங்க இங்கேயும் ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு அதுல இந்த மாதிரி 10,000 கோடி ஊழல் பண்ணி இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ்ல முதலிடத்தையோ செகண்ட் இடத்தையோ பிடிச்ச டிஆர் பாலு அப்புறம் பின்தங்கி துரைமுருகனுக்கு பின்னால ஒழுங்கா வந்ததாக சொல்றாங்க.